ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு சுவை அஞ்சரை பெட்டி. இன்றைக்கி வந்து நம்ம அயில மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா அரைச்சி செட்டிநாட்டு ஸ்டைலில் வைக்கக்கூடிய மீன் குழம்பு இது. இந்த மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அயில மீனை முழுசு முழுசாக போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் மீனில் செஞ்சும் போது மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மீன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம சேம் நெத்திலி மீன் வந்து க்ளீனிங் ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் வீடியோ, அதே மாதிரி தான் வந்து இந்த மீன் வந்து க்ளீன் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த மீன் க்ளீன் பண்ணிடலாம். இப்போது மீன் எடுத்துகிட்டு வால் பக்கம் கட் பண்ணிடலாம். அப்புறம் சைடில் இருக்க அந்த ரெட்டை சைடு எல்லாமே நம்ம கட் பண்ணிடலாம். இது கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாவே நல்லா ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நமக்கு மண்டையை ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்தோம்னா லாஸ்ட்டில் உள்ள குடல் வரைக்குமே வந்துடும். அப்படி தான் ரொம்ப ஈஸி இந்த மீன் க்ளீன் பண்ணுறது. அடுத்ததாக நம்ம மீனை வந்து கழுவ போகிறோம். இப்போ கழுவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனில் வந்து செதில்லாம் கிடையாது. செதில்னா உங்களுக்கு ப்ராசஸ் நிறையா இருக்கும், பட் செதில் கிடையாது. மேலே உள்ள வளவளப்பு போகிறதுக்காக நம்ம உப்பு, மஞ்சள்தூள், தேங்காய் எண்ணெய் இது மூணுத்தையும் மட்டும் போட்டு நல்லா வந்து ஒரு 10 டைம் போல் நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தில் ஒரு மீன் வந்து உரசிட்டு மேலே உள்ள வளவளப்பெல்லாம் போயிடும். நீங்கள் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா மீன் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ மீனை வந்து நம்ம முழுசாக போடும்போது எப்போவும் நம்ம வெறும் மீனை போட்டிங்கன்னா அதில் வந்து மசாலா வந்து சேராது. ஸோ வந்து மீன் வாஷ் பண்ண உடனே நம்ம உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சும்மா 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்ச நாளாக அது ஊறும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், உள்ளாரெல்லாம் நல்லா சாறு இறங்கியிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளாரெல்லாம் படுற மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம செட்டிநாட்டு ஸ்டைலில் அரைச்சி வைக்க போகிறோம். அதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 10 போல் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்ச அப்புறமா இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகப்படியான மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது மசாலா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுல 10-15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வைக்கணும், ஏன்னா வந்து கரிஞ்சிடும். இப்போ ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, உளுத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இப்போ மசாலா 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம கருப்பு புளி எடுத்தோம்னா நல்லது. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது புளியோட ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ குழம்பு கொதிச்சுட்ருக்கு. குழம்பு கொதிச்ச உடனே நம்ம மீன் போட்டுடக்கூடாது.
குழம்பு வந்து கொதிச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். கெட்டியானதுக்கு அப்புறமா தான் நம்ம மீன் போடணும். மீன் போட்டதுக்கு அப்புறமா மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாகும். இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு மீனை எடுத்து போட வேண்டியதா. இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாட்டு ஸ்டைலில் வச்சுருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் இந்த மீன் குழம்பு இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற மீன் குழம்பை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செட்டிநாட்டு ஸ்டைல்லையே காரக்குடியில் ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க, செட்டிநாட்டில் ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க. காரக்குடி ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா மல்லி எல்லாமே வந்து நம்ம மசாலா வதக்கும் போதே வதக்கி வைப்பாங்க. பட் இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். இப்போது மீனை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். இடையில ஒரு டைம் இந்த மாதிரி கிளறி விடுங்க. மீன் வந்து வெந்துருச்சு நல்லா. மீன் வந்து வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour போல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் வந்து மீன் எல்லாமே நல்லா ஊறியிருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து 1/2 hour ஆனதுக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செட்டிநாட்டு அயில மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீனில் கொஞ்சம் முள் இருக்கும், அதாவது சென்டர் முள் மட்டும் இருக்கும், ரொம்ப அதிகமாக முள் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.